தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தமிழக அணு மின்சாரத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய வேலைவாய்ப்பை தாங்க பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் எலிஜிபிள், ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ஒரு நிரந்தர அரசு வேலை, அதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான போஸ்டிங்ஸு. முடிஞ்சால் எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாபை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனலும் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டே இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியிலேருந்து அட்டாமிக் மினரல்ஸ் டைரக்டரேட் ஃபார் எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ரிசர்ச் அங்கே இருந்தாங்க, உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எடுத்த உடனே பாருங்கள், உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி பார்த்துடலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து 29/10/2022 ரிலீஸ் ஆச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவுக்கு 17/11/2022 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கான எக்ஸாமினேஷன்லாம் நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ஜான்வரி ஃபிப்ரவரிக்குள்ளே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் கல்பாக்கத்துலேயுமே இருக்குது. ஸோ போஸ்டிங்ஸ் உங்களுக்கு சென்னை கல்பாக்கத்தில் கிடைக்கக்கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நேம் ஆஃப் த போஸ்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, 35,400 ரூபா சம்பளங்க. இதுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் இங்கிலீஷ் வித் ஹிந்தியோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. மொத்தமாக 9 வேகன்சி இருக்குது. தென் இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18-28 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும்னு சொல்கிறாங்க. லெவல் 1 லெவல் 2 ரிட்டன் டெஸ்ட்டு. இந்த ரெண்டு டெஸ்ட்டையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே கீழேயே எப்படி எக்ஸாமினேஷன் இருக்கும் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. நான் அதையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். 2 மணி நேரம் இந்த எக்ஸாமினேஷன் நடக்குங்க. ஓகே, தென் பாருங்கள், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஆஃபீஸர்னு ஒரு போஸ்டிங்கு, இதுக்கும் 35,400 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. டைரெக்டாக ஏதோ ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமாக 38 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த 38 வேகன்சியில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ பிரேக்கப் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18-27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏஜிலேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 வருஷமும், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷமும் எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே இருக்குது. ஸோ எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கான செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபிசிக்கல் அண்ட் ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஹைட்டு வெயிட் இதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஹைட்டை பொறுத்தளவுக்கு மேல் வந்து 167 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் 162 இருந்தால் போதும். இதுவே நீங்கள் ஃபீமேல் அப்ளை பண்ணுறீங்கன்னா 157 இருக்கணும், எஸ்டி கேண்டிடேட்ஸ் 154 இருந்தால் போதும். அடுத்து செஸ்ட் இருக்குங்க, மேலுக்கு மட்டும்தான், ஃபீமேலுக்கு கிடையாது. 80 மேக்ஸிமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பேண்ட் ஆகும் பொழுது 85 இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தென் ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 1.6 கிலோமீட்டர் ரன்னும் லாங் ஜம்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சின்னப்ஸு புல்லப்ஸ் எல்லாம் இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேலுக்கான 800 மீட்டர் ரன்னு, லாங் ஜம்ப்பு, சிட்டப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் ஃபீமேல்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 90 நிமிஷம் நடக்கும்னு சொல்கிறாங்க. 75 மார்க்குக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. மூணாவதாக பாருங்கள், செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு ஒரு போஸ்டிங்க. இதுக்கு 18,000 ரூபா ஸ்டார்டிங் சேலரியாக கொடுக்குறாங்க. குரூப் சி கேட்டகிரியில் 274 வேகன்சிஸ் இருக்குங்க. இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th தான். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். 18-27 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை கன்சிடர் பண்ணுங்கள். தென் இதற்கான செலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது. ஹைட்டு வெயிட் எல்லாமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வெயிட்டு ஃபிசிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே காமன் தான் டோட்டலாகவே. இதுக்கும் மென்னும் அப்ளை பண்ணலாம், உமனும் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. 75 மார்க்குக்கு அந்த ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. எழுதுறதுக்கு 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல அதோட பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 டாப்பிக்கில் வைக்கிறாங்க. தென் இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ணணும். www.amd.gov.in அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸருக்கு 200 ரூபாயும், அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி கார்டுக்கு 200 ரூபாயும், செக்யூரிட்டி கார்டுக்கு 100 ரூபாயும் எக்ஸாம் ஃபீஸாக நீங்கள் பே பண்ணணும். உமன் கேண்டிடேட்ஸு, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த கம்யூனிட்டியை சேர்ந்த உமன் கேண்டிடேட்ஸும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை.
தென் இதற்கான ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டலாகவே நீங்கள் ஆன்லைனில் தாங்க அப்ளை பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் www.amd.gov.in அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் செக் பண்ணுங்கள். இது தவிர இதில் சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறவங்க மட்டும் இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஒரு தடவை தரவாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமினேஷனுக்கான சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் எழுதணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சென்னையில் மட்டும்தான் போய் எழுதிக்க முடியும். இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு எனக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல ஜாபு, ஒரு நல்ல சேலரியோடு இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஜாபில். அதனால் நீங்கள் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தவிர இந்த ஜாப் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.